Hi guys, welcome to ChennaiGeekz. It's me Ken here. In a One Piece manga story, this chapter 25 and 26 pathiralam. Idoda volume 3 undu complete a mudiyudhu. Idukapra na volume basis la manga complete panna try pandran. Kadasi enna sapdina Kladore irupan laya. Avan usopoda appa vachu usop asaiyama pesirpan. Adanal usop bayangara kogamagi Kladore adiki vandruva. Idha paathu kaya bayangarama bayindruva. Indha mari prachana nadakoda appdi solittu kaya usop niruthu podum appdi solli kattiduva. Kattradhu mottalama usop kitta enna solluvana Kladore onnu kettavan kediyadhu. Avan enakaga andha mari pesana appdi solliduva. Idhu dhaan Kladore ku venum. Ipo Kladore kaga kaya usop against ave pesira laya. Indha mari oru point kadachu Kladore Usopp கிட்ட என்ன சொல்லுவானா காயா கிட்ட இதுக்கு முன்ன பாக்க விருப்பம் இல்ல இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் வெளிய போ சொல்லுவாங்க அதே மாதிரி உசப் என்ன சொல்லுவானா சரி நான் இந்த இடத்துக்கு போறேன் ஆனா மறுபடியும் நான் இந்த இடத்துக்கு வர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உசப் அந்த இடத்துக்கு கிளம்பிடுவான் அண்ட் உசப்போட பையன் வச்சிருப்பாங்களே அதாவது சின்ன பசங்க அவங்க Kladore போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க அண்ட் லூஃபி இருப்பான் இல்லையா அவனும் அவங்க கூட சேர்ந்து Kladore பயங்கரமா திட்டுவான் Kladore எல்லாரும் என்ன சொல்லுவானா இந்த இடத்துக்கு போங்க இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படி சொல்லி எல்லாரும் அசிங்கம் பத்தி அமுச்சு விட்டுருவான் எல்லாரும் அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க அண்ட் காயா இருப்பா அவ ரூம்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான் ஏன்னா உசப்ப பயங்கரமா திட்டிட்டு இருப்பா அதனால உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான் அப்பதான் Kladore காயாக்கு சாப்பாடு கொண்டு வருவான் அப்ப காயா என்ன சொல்லுவானா எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு நான் உசப் உனக்காக தான் திட்டினேன் என்னதா இருந்தாலும் நீ நாய் மாதிரி உசப்ப ட்ரீட் பண்ணிருக்க கூடாது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அப்ப Kladore என்ன சொல்லுவானா காயா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஐலாண்டுக்கு வந்தேன் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட கப்பல்ல ஒரு சின்ன தப்பு பண்ணதால அவங்க என்ன ஐலாண்ட் விட்டு போயிட்டாங்க இந்த ஐலாண்ட்ல இருந்து போய் என்கிட்ட காசு இல்ல என்கிட்ட வீடு இல்ல என்கிட்ட நம்பிக்கை கூட இல்லாம இருந்துச்சு நான் கண்டிப்பா அந்த டைம் இறந்து போயிருப்பேன் ஆனா உன்னோட அப்பா எனக்கு இந்த மேன்ஷன்ல ஒரு வேலை கொடுத்து எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்தாரு அதனால தான் நான் உன்ன பாதுகாக்கணும்னு ட்ரை பண்றேன் நான் என்னோட பழைய வேலையில செஞ்ச மாதிரியே தப்ப இந்த புது வேலையிலும் செய்ய விரும்பல அதனால தான் நான் உன்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் காயா நீ யார் கூட ஃப்ரெண்டா இருந்துக்கோ ஆனா அந்த உசோபோட ரெப்புடேஷன் நல்லது இல்ல அவன் ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு சுத்துறாரு ஆளு அவனால உனக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா உங்க அப்பாக்கு நான் கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியாம போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் காய கிட்ட பேசிட்டு இருப்பான் அப்பதான் காய என்ன சொல்லுவானா நீங்க உசப்ப தப்பா புரிஞ்சிருக்கீங்க அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவான் அது Kladore அவனை நான் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட கிளம்பிடுவான் இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசணும்னா காயா Kladore ரொம்ப நம்புவா அவன் நம்மளோட நல்லதுக்காக தான் எல்லாமே பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காயாவும் நம்பிக்கிட்டு இருப்பான் இது டைம் உசப் இருப்பான் இல்லையா உசப் அந்த இடத்துட்டு எங்கேயோ போயிருப்பான் ஜோரோ அண்ட் உசப்போட பைரேட்ஸ் அது மட்டும் இல்லாம நாமி அவங்க தான் அந்த இடத்துல இருப்பாங்க உசப் அண்ட் லூஃபி ரெண்டு பேருமே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க ஜோரோ அந்த சின்ன பசங்க கிட்ட உசப் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க எங்க கேப்டன் இந்த மாதிரி சமயத்துல ஒரு பீச்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு கண்டிப்பா அவர் அங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்பதான் அவங்க டீம்ல ஆனியன் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான் இல்லையா அவங்க நோக்கி ஓடி வருவான் அவன் என்ன சொல்லுவானா நம்ம ஐலாண்டுக்கு பின்னாடியே நடக்கிற ஒருத்தர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இது யாருமே நம்ப மாட்டாங்க யாரு பின்னாடி நடப்பா என்ன போய் சொல்றீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் ஆனியன் சொன்ன மாதிரியே ஒருத்தர் மூணு வாக்கு போட்டுக்கிட்டே வருவான் அவன் யார் அப்படி சொல்லிக்கிறீங்க அவன் தான் ஜாங்கோ த ஹிப்னோட்டிஸ்ட் அவன் அந்த இடத்துக்கு வந்து அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பான் நான் ஒரு டிராவலர் அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஹிப்னோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான் எல்லாருமே என்ன கேட்பாங்க நான் ஹிப்னோட்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஜாங்கோ என்ன பண்ணுவானா அவன் கிட்ட ஒரு ரிங் இருக்கும் அந்த ரிங் எடுத்து அந்த சின்ன பசங்க முன்னாடி காமிச்சு இதை பாருங்க நான் ஒன் டூ அண்ட் ஜாங்கோன்னு சொல்லும்போது எல்லாருமே தூங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன் டூ அண்ட் ஜாங்கோன்னு சொல்லுவான் அந்த ரிங்கை பார்த்துட்டு இந்த உசப்போட பயிற்சி தூங்கிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாங்கோ இருப்பான் அவனும் தூங்கிடுவான் ஏன்னா அவனும் வந்து ரிங்கை பார்த்துக்கிட்டே தான் அந்த ஒன் டூ ஜாங்கோ சொல்லுவான் இதனால அவங்க எல்லாருமே அந்த இடத்த தூங்கிடுவாங்க அதுக்குமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் உசப் இருப்பான் இல்லையா உசப் வந்து பீச்சில் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான் அப்போ அந்த இடத்துக்கு லூஃபி வருவான் லூஃபி வந்து உசப் கிட்ட நினைக்க போனா உன் அப்போட நேம் எசப் தானே அவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டு உசப் சமசாக ஆகிடுவான் உடனே லூஃபி என்ன சொல்லுவானா உங்க அப்பா ஷாங்ஸோட குரூல தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டு உசப் சமசாக ஆகிடுவான் ஏன்னா ஷாங்ஸோட பைரேட்ஸ் இருக்காங்களே அதாவது ரெட் ஹேட் பைரேட்ஸ் அவங்களாம் செம்ம ஃபேமஸான பைரேட்ஸ் உசப் என்ன சொல்லுவானா எங்க அப்பா ஒரு ஃபேமஸான பைரேட் குரூல தான் இருக்காரா அதை நினைச்சு உண்மையை நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் உடனே லூஃபி என்ன சொல்லுவானா உங்க அப்பா தான் அந்த குரூலே ஒரு ஷார்ப் ஷூட்டர் அவரால் ஈவன் எறும்போட ஆண்டனாவை கூட குறி வச்சு சுட முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப் ஷூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அவனோட ஃபிளாஷ்பேக் சொல்லுவான் லூஃபியோட ஐலாண்டுக்கு ஷாங்ஸோட குரூ வந்திருப்பாங்க இல்லையா அப்போ ஷாங்ஸோட குரூல எசோப் இருந்திருப்பாரு அதாவது உசோப்போட அப்பா எசோப் எக்கச்சக்கமான தடவை லூஃபி கிட்ட பேசியிருப்பாரு அண்ட் அவர் பேசும்போது எல்லாமே அவரோட பையனான உசோப் பத்தி தான் எக்கச்சக்கமான கதை சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னோட பையனை பிரியறது எனக்கு வருத்தமா இருந்தாலும் இந்த மாதிரி பைலட் அட்வென்ச்சர்லாம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நான் என்னோட பையனை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு இது எல்லாத்தையுமே லூஃபி உசோப் கிட்ட சொல்லுவான் அப்பதான் உசோப்புக்கு தெரியும் அவனோட அப்பா எவ்வளவு கிரேட் அப்படின்னு சொல்லி அப்பதான் லூஃபி உசோப் கிட்ட என்ன பண்ணா நீ காயா மீட் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லி கேப்பா அதுக்கு உசோப் என்ன சொல்லுவானா ஆமா அந்த பட்லரே என்ன வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் அந்த மேன்ஷனுக்கு போறது இல்ல அப்படின்னு சொல்லுவான் உடனே லூஃபி என்ன சொல்லுவானா அந்த பட்லரா பாரு அப்படின்னு சொல்லி கை காமிப்பான் பார்த்தா அந்த பீச்ல அந்த பட்லர் நின்றுட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாம அந்த பட்லர் கூடவே இந்த ஜாங்கோ த டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான் இல்லையா அதாவது மூன் வாக் பண்ணிட்டு அவனும் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான் அவங்க ரெண்டு பேருமே ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப லூஃபி உசோப் என்ன பண்ணுவானா அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் விட்டு கேட்பாங்க அப்ப அந்த Kladore இருப்பான் இல்லையா ஜாங்கோ கிட்ட என்ன சொல்லுவானா நான் உங்ககிட்ட இந்த ஐலாண்டுக்கு சைலண்டா தானே வர சொன்னேன் இதுக்கு நீ வில்லேஜ்க்கு நடுவில் தூங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்பான் ஏன்னா இது மாதிரி ஜாங்கோ அவனோட அந்த ஹிப்னோசிஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி உசோப்போட பயிரை தூங்க வச்சிருப்பான் இல்லையா அங்க அவனும் தூங்கிட்டு இருந்திருப்பான் அதுக்கப்புறமா தான் அவன் எந்திரிச்சு வந்திருப்பான் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் Kladore அந்த மாதிரி கேட்பான் அது மட்டும் இல்லாம Kladore என்ன சொல்லுவான் நம்ம பிளானுக்கு எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜாங்கோ என்ன சொல்லுவானா ஆமா நம்மளோட ஆபரேஷனான மர்டர் மிஸ் காயா பர்ஃபெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டு லூஃபி டூ சோப் சமசாக ஆயிடுவாங்க என்னது உங்க காயா கொல்ல போறாங்களா அப்படின்னு சொல்லி இதோட சாப்டர் 25 முடியுது அண்ட் அடுத்தது சாப்டர் 26 தான் இந்த மாதிரி ஜாங்கோ சத்தம் போட்டு சொல்லுவானா Kladore என்ன சொல்லுவானா சத்தம் போட்டு சொல்லாது அது மர்டர் இல்ல அது ஒரு ஆக்சிடென்ட் நம்ம காயாவை கொல்ல போறது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் உடனே இந்த ஜாங்கோ இருக்கா அவன் என்ன சொல்லுவானா ஓகே கேப்டன் கூரோன்னு சொல்லுவான் இந்த Kladore இருக்கா இல்லையா இவனோட உண்மையான பேரு கூரோ அதனால தான் ஜாங்கோ அந்த மாதிரி சொல்லிருப்போம் உடனே Kladore என்ன சொல்லுவானா என்ன கூரோன்னு கூப்பிடாத மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூரோ இறந்துட்டான் நான் இப்போ Kladore அப்படின்னு சொல்லுவான் அப்பதான் உசோப்புக்கு ரியலைஸ் ஆகும் கூரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூரோ இருக்கா இவன் ஒரு ஃபேமஸான பைரேட் ஆனா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவனை பிடிச்சி மறைஞ்சு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்திருக்கும் பட் உண்மை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த Kladore இருப்பான் இல்லையா அவன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சு கிட்ட எஸ்கேப் ஆகிருப்பான் எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்கு பார்த்தா இந்த சிறிய வில்லேஜ்க்கு வந்து Kladore வாழ்ந்துகிட்டு இருப்பான் அந்த மூணு வருஷம் முன்னாடி நடந்த எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறமா கூரோட பைரேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோட கேப்டன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அதனால எல்லா மக்களுமே கூரோ இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்பிடுவாங்க பட் கூரோ உண்மையாக Kladore அப்படிங்கிற ஒரு
பேரோட இந்த சிறப்பு இலட்சியில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதான் இந்த கிளாடரோட கதை. அது மட்டும் இல்லாம கிளாடர் ஜாங்கோ கிட்ட என்ன சொல்லுவானா, நீ காயாவை கொள்றதுக்கு முன்னாடி அவளை ஹிப்னோடைஸ் பண்ணி அவளோட சொத்து எல்லாத்தையுமே என்னோட பேர்ல எழுதி சொல்லிடு, அதுக்கப்புறமா நீ அவளை கொள்ளு, ஏன்னா இந்த 3 வருஷம் இங்க பட்லரா வேலை பார்த்தது அவளோட சொத்துக்காக தான், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜாங்கோ இருக்கா அவன் என்ன சொல்லுவானா, நீங்க அவளை கொண்டதுக்கு அப்புறம் அவளோட அப்பா அம்மா கொண்டுடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கிளாடர் என்ன சொல்லுவானா, அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க, நான் அவங்களை கொள்ளல அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜாங்கோ என்ன சொல்லுவானா, நம்மளோட டீம் கப்பல்ல உங்களோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க சொன்னோன்னு எல்லாருமே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவான். இது லூஃபி அண்ட் உசப் கேட்டுருவாங்க. அப்பதான் உசப்புக்கு ஃபுல்லா புரிய வருது கிளாடரோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கிளாடரோட உண்மையான நேம் கூரோ, அவன் 3 வருஷத்துக்கு மாதிரி மரைன்ஸ் கிட்ட தப்பிச்சு இந்த ஐலாண்டுக்கு வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப அவன் காயாவை கொண்டு காயாவோட சொத்தை அவனோட பேர்ல எழுதி வச்சுக்கிட்டு இந்த ஐலாண்ட்ல ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்றதுக்காக பிளான் போட்டுட்டு இருப்பான். இதை தெரிஞ்சோன்னு உசப் எப்படியாவது இது எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருப்பான். பட் லூஃபி இருப்பான், அவன் எந்திரிச்சு நின்றுவான். உசப் லூஃபி ஸ்டாப் பண்ண எவ்வளவு ட்ரை பண்ணுவான், பட் லூஃபி யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது நமக்கு தெரியும். இந்த மாதிரி லூஃபி எந்திரிச்சு என்ன சொல்லுவானா, காயாவை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திடுவான். இதை கிளாடர் அண்ட் ஜாங்கோ ரெண்டு பேருமே கேட்டுருவாங்க. அப்பதான் கிளாடருக்கு புரிய வருது, ஓகே நம்மளோட பிளான் இவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உசப் இருப்பான், அவன் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். பட் கிளாடர் இருப்பான், அவன் ஜாங்கோ கிட்ட என்ன ஆர்டர் பண்ணுவான், ரெண்டு பேரும் ஹிப்னசிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவான். உடனே ஜாங்கோ என்ன பண்ணுவான், அவனோட ரிங் அவங்க ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்ட் நீட்டுவான். உசப் இதை பார்த்தா இது புது வெப்பனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உசப் ஒளிஞ்சிருவான். பட் லூஃபி வந்து அதே இடத்துல நின்று இருப்பான் இல்லையா, அதனால லூஃபி ஹிப்னசிஸ் பண்ணி தூங்க வச்சிருவான். லூஃபி தூங்கினது மட்டும் இல்லாம ஜாங்கோவும் தூங்கிருப்பான். பட் ஜாங்கோவை கிளாடர் இருப்பான், அவன் பிடிச்சிருவான், அதனால ஜாங்கோ தூங்கி இருக்க மாட்டான், முடிச்சுதான் இருப்பான். இப்ப லூஃபி தூங்கி இருப்பான் இல்லையா, லூஃபி ஒரு கிளிஃப் மேல நின்றுட்டு இருப்பான், இவங்க எல்லாம் கீழே இருப்பாங்க. தூங்கினதால லூஃபி அந்த இடத்து விட்டு அப்படியே கீழே விழுந்துருவான். லூஃபியோட தலை கரெக்டா கிரவுண்ட் வந்து ஹிட் பண்ணும், எல்லாருமே என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு லூஃபி இறந்துட்டான் அப்படின்னு நினைப்பாங்க. உசப்புக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது, ஜாங்கோ என்ன கேட்பான, இவனையும் கொண்டுலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது கிளாடர் என்ன சொல்லுவான், வேணா இவன் நம்ம விட்டுருலாம், நம்மளோட பிளான் இவன் போயிட்டு ஊர் மக்கள் கிட்ட சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, நம்மளோட டீம் ரெடியா இருக்கு சொல்லு, நாளைக்கு விடியும் போது நம்ம இந்த ஐலாண்ட் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாடர் ஜாங்கோ கிட்ட சொல்லுவான். இதை கேட்டு உசப் நம்ம இது ஊர் மக்கள் கிட்ட சொல்லி அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு ஓடி வருவான். அந்த டைம் லூஃபி இருப்பான், லூஃபி உயிரோட தான் இருப்பான், எல்லாரும் நினைச்ச மாதிரி லூஃபி இறந்துருக்க மாட்டான், எனக்கு லூஃபியோட உடம்பு பத்தி நம்மளுக்கு தெரியும். உசப் ஊர் மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருப்பான். அப்பதான் அவன் காயை பத்தி நினைச்சு பார்ப்பான், ஏன்னா காயாக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சோன்னு உசப் என்ன பண்ணிருப்பானா, நம்ம காயை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காயா கிட்ட ஃபர்ஸ்ட் போய் பேச ட்ரை பண்ணிருப்பான். பட் காயா உசப் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருப்பான். என்னதா இருந்தாலும் உசப் எக்கச்சக்கமான போய் சொல்லி காயாவை சிரிக்க வச்சு காயாக்கு வந்து எக்கச்சக்கமான அந்த மாதிரி போய் கதைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அதனால உசப் என்ன டிசைட் பண்ண அப்படின்னா, என்னன்னா பரவாயில்ல காயா நான் காப்பாத்தி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விலேஜ் ஓடி போவான். இது ஜோரோ நாமி அண்ட் உசப்போட பைரேட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்பதான் உசப்போட பைரேட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹிப்னோடிஸ் பண்ண ஜாங்கோ அவனும் பீச்சுக்கு தான் போனான், இப்ப உசப் கத்திக்கிட்டே ஓடி வரது பார்த்தா பீச்ல ஏதாவது பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி உசப் என்ன பண்ணுவான்னா, விலேஜ்க்குள்ள போயிட்டு நாளைக்கு நம்ம பைரேட்ஸ் அட்டாக் பண்ண போறாங்க, நம்ம இந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள் கிட்ட சொல்லுவான். பட் மக்கள் யாருமே உசப்பை நம்ப மாட்டாங்க, ஏன்னா உசப்பை எக்கச்சக்கமா போய் சொல்லுவாங்க இல்லையா, அதனால இந்த டைம் உசப்பை யாருமே நம்ப மாட்டாங்க. அப்பதான் உசப்புக்கு புரிய வரும், கிளாடர் சொன்ன மாதிரியே யாருமே நம்ம நம்மளே அப்படின்னு சொல்லி. இதே டைம் கிளாடர் என்ன பண்ணுவானா, அவனோட பைரேட் டீமை போய் மீட் பண்ணுவான். அவன் எல்லாருக்குமே என்ன சொல்லுவான், நாளைக்கு விடிய காலையில நம்ம இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண போறோம், இது என்னோட 3 வருஷம் பிளான், யாருமே சொதப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்றதுக்கு ரெடியாரா. இதோட வால்யூம் 3 முடியுது, இதுக்குமா வால்யூம் 4 தான், நான் ஒரு வால்யூமா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன் இதுக்குமா. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் டு சென்னை கீக்ஸ் ப்ளீஸ்.